हाई स्टूडेंट्स गुड मॉर्निंग वेलकम टू एमएक्स नाम इनके पाकपोना आराम वहपल मुदल पर्व गणि पाकपर मुद्दे कल एण पी नाम पाकपर अब कल वो नम्बर डेल्लिये वो एण्ल नमक वो लाइफे कट्टीन डी नम स्कूल को रे इटी को मूँ इटी को केटा नम्बर अम्मा वांगी सापड़वीं अब कड़क अब रे चाकलटा मूँ चाकलटा रे रूपा चाकलटा अब केपी अब अंदर वो एण्लपड़े स्कूल को बोर्ड पाती प्रसंट आबसेपा रोल नंबर एलपा अब वो अंदर इना आणपड़े वांग नम्बर कणक पेज नंबर टूव मुयल इवट मुयल को अदा नाम पाकपर फर्स्टे एक्सापल सामें पाटेपोव कटी अब मुन्नी कुतर तोरीना पापो नम्बरी अब आंगल वो ससरी अब आंगल ससर तोरीनाटेक अब एक्सापल को नंबर एड़पो फो नेक्स्ट नंबर वो सिक्स अब फाइव के अत नंबर सिक्स अदरी अब पड़ा अंतर विद्यास अटीरें और कूटना क्या वो तोरी उपर प्लस वन वो सिक्स इतना वो तोरी आंगल ससर मुन्नीना पापवा अत पाकपर मुन्नी मुन्नीना मुन्ना नंबर आंगल्वा प्रेडिससर प्रेडिससर अब मुन्नी इे अंजो नंबर एप अंजुक मुना नंबर वो नालु वो अंजुक मुना नालु वर्प वो कलचर अन्नीना अर्थम और कलचमना और एणे कल्क कदा मुन्नी अंजल कलचमन क नालुंग मुयल कणक वो पापम मुदल कण को पांग नालूती एलुती आरुरीना चलें कड़सि नंबर ओन कूटना कालूती क ஓகேவா அடுத்து 8970 இன் முன்னி முன்னினா என்ன பண்ணனும் 1 கழிக்கணும் 1 கழிச்சோம்னா என்ன கிடைக்கும் லாஸ்ட்ல 69 கிடைக்கும் அப்ப 8969 அப்ப 999 பிளஸ் 1 இத ரெண்டு கூட்டினா என்ன கிடைக்கும் உங்களுக்கு 1000 1000த்தோட 1 கழிச்சீங்கன்னா என்ன கிடைக்கும் 999 அப்ப சிறிய 5 இலக்க எண்ணின் முன்னி अब सी ईं अब नमुकेण इं वहपल नालाम वहपल अंजको अब सी ईंत पाती सीन पड़नों इोड़ मुन्नी कटा अोड़ कल्कण कल्क्रपना इं कड़ा पता ओद ஓகேவா 9999 இதுதான் சரியான விடை பேஜ் நம்பர் 4 ல இதுவும் முயல்கள் கணக்கு தான் ஃபர்ஸ்ட் சம் பாப்போம் 5 இலக்க எண் அல்லது அதற்கு மேலான இலக்கங்களை உடைய எண்கள் வருமாறு அமைந்த மூன்று பொருட்களின் பெயர்களை எண்களுடன் கூறுக இப்ப 5 இலக்க எண்ணா என்ன ஒரு 5 இலக்க எண் இப்ப அந்த 4 இலக்க எண் இருக்குல்ல अंतमारी नम ईक एलकू नाम एलु अंजुआ एपड़ा एल मेरी और आर इलक एपो एटू रे और आर इलक मूं कटा अतक नाम ओकेवा
இப்படி நம்ம எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம், அஞ்சாக எடுத்துக்கலாம், அதுக்கு ஆறு இது மாதிரி எடுத்துக்கலாம். மூன்று பொருளோட பெயராக நீங்கள் என்ன பண்ணலாம், இப்போ இப்போ இவ்வளோ நாற்காலி இருக்குது, இப்போ 45761 நாற்காலி இருக்குது, அந்த மாதிரி நீங்கள் என்ன பண்ணலாம், நாற்காலி இது பண்ணி நீங்கள் சொல்லிக்கலாம். நீங்கள் வந்து என்ன பொருள் வேணாலும் நீங்கள் வந்து பொருள் வச்சு அதை நீங்கள் வந்து சொல்லிக்கலாம். நீங்கள் நம்ம வந்து கமா போடுறோம், நம்ம எப்போவுமே எண்களுக்கு கமா போடுறப்ப இந்திய எண் முறையில் போடுறப்ப 3 digit அப்புறம் 2 digit அப்படி தான் நம்ம எண்ணோட வந்து முறைப்படி நம்ம வந்து கமா போடுவோம். இப்போ புரிஞ்சிச்சா உங்களுக்கு இந்த கணக்கு? வாங்க அடுத்த கணக்கு பார்க்கலாம். ஒரு மாவட்டத்தில் 1,000,000 மக்கள் உள்ளனர். என்னது, ஒரு மாவட்டத்தில், ஒரு மாவட்டத்தில் 1,000,000 மக்கள் உள்ளனர். ஏன் அடுத்தமாக சொல்கிறான்னா, அடுத்தது பாருங்கள், அதே போன்று 10 மாவட்டங்களில் உள்ள மொத்த மக்கள் தொகை யாது. அப்போ என்ன, ஒரு பொருளோட விலையை கொடுத்து அதிக பொருளோட விலையை கேட்கறதுக்கு அர்த்தம் அது. என்னென்னா, இப்போ ஒரு மாவட்டத்துக்கு 1,000,000், அப்போ நான் 10 மாவட்டத்துக்கு எத்தனை பேருன்னு கேட்குறப்ப என்ன செய்யணும், இதை வந்து பெருக்கணும். நீங்கள் இதை வந்து நீங்கள் பேசிக்கை வந்து புரிஞ்சுக்கணும். முதல்ல ஒரு பொருளோட விலையை கொடுத்து இப்போ நிறைய பொருளோட விலையை கேட்டாங்கன்னா பெருக்கணும். இப்போ நிறைய பொருளோட விலையை கொடுத்து ஒரு பொருளோட வந்து விலையை கேட்டாங்கன்னா வகுத்து போடணும். இப்போ இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். வாங்க விடையை பார்க்கலாம். ஒரு மாவட்டத்தில் எத்தனை பேர் இருக்காங்க, 1,000,000. 1,000,000ங்கிறப்ப இப்போ நீங்கள் வந்து 1,000,000 வந்து இதால் எழுதிக்கோங்க, என்னால் எழுதிக்கோங்க. நீங்கள் என்னால் எழுதிக்கிட்டு 1,100,000, 1,000,000, 10,000,000, 1,000,000 ஓகேவா. இப்போ ஒரு மாவட்டத்தில் இப்போ எப்படி 1,000,000 எழுதணுங்கிறத கவனிச்சிங்களா. இப்போ 10 மாவட்டத்தில் எத்தனை பேர் இருக்காங்க, 10 மாவட்டத்தில். அப்போ என்ன சொல்லியிருக்கானா, பெருக்க சொல்லியிருக்கேன். பெருக்க சொல்லியிருக்கேன்னா 10 × இந்த 1,000,000 இருக்குது பாருங்கள், அதை அப்படியே எழுதிக்க வேண்டியதான். இப்போ எழுதியாச்சு. இப்போ என்ன செய்வோம், எல்லாமே வந்து பூஜ்ஜியமாக இருக்குது. பூஜ்ஜியமாக இருந்தால் என்ன பண்ணணும், இங்கே ஒன்று தான் இருக்குது முன்னாடி. அப்போ ஒன்றை போட்டுட்டு இங்கே எத்தனை பூஜ்ஜியம் இருக்கோ அத்தனை பூஜ்ஜியத்தை அப்படியே எழுதிக்க வேண்டியதான். இங்கே பாருங்கள், 1, 2, 3, 4 ஆறு பூஜ்ஜியம் இருக்குது, இங்கே ஒரு பூஜ்ஜியம் இருக்குது, அப்போ 7 பூஜ்ஜியம் வருது. இப்போ சொல்லுங்கள் பார்ப்போம், 1, 10, 100, 1,000,000, 10,000,000, 1,000,000, 10,000,000, 1,000,000, 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 1,000,
இருக்கிறாங்க. இதுதான் வந்து விடை. ஓகேவா, வாங்க அடுத்த கணக்குக்கு போகலாம். அரசானது கல்விக்காக குறிப்பிட்ட ஒரு மாவட்டத்திற்கு ஒவ்வொரு மாதமும், அதாவது அரசானது கல்விக்காக குறிப்பிட்ட ஒரு மாவட்டத்திற்கு, ஒரே ஒரு குறிப்பிட்ட ஒரு மாவட்டத்துக்கு என்ன செய்கிறாங்க, ஒவ்வொரு மாதமும் 2 கோடியை வந்து செலவு செய்கிறாங்க. அப்போ 10 மாதத்தில் மேற்கொள்ளப்படும் மொத்த செலவு யாது? போன கணக்கு போட்டோம் பாருங்கள், அதே மாதிரி தான் ஒவ்வொரு மாதமும் 2 கோடி செலவு பண்ணுறாங்க. அப்போ 10 மாதத்தில் வந்து எவ்வளவு செலவு பண்ணியிருப்பாங்கன்னு கேட்குறாங்க. அப்போ என்ன பண்ணணும், பெருக்கிக்கணும். ஃபஸ்ட்டு வந்து கோடியை வந்து நீங்கள் எழுதிக்கிங்க. நீங்கள் ஒரு மாதத்துக்கு என்ன பண்ணுவோம், ஒரு மாதத்துக்கு 2 கோடி செலவு பண்ணுறாங்க. 2 கோடி எப்படி எழுதுவீங்க? 1, 10, 100, 1000, 10,000, 100,000, 1,000,000 கோடி. சரியா, இப்போ அது வந்து 2 கோடி. அந்த 2 கோடியை 10 மாதம் கேட்குறாங்க. அப்போ 1 மாதத்துலேருந்து எத்தனை மாதம், அடுத்து 10 மாதம் கேட்குறாங்க. அப்போ 10 மாதத்துக்கு என்ன பண்ணுவோம், 10 × அந்த 2 கோடி என்ன பண்ணுறீங்க, அப்படியே எழுதிக்க வேண்டியதான். இப்போ எழுதிட்டோம்னா, இப்போ என்ன சொன்ன முன்னாடியே, 0 இருக்கிறதுனால 1, 2 என்ன வரும், 2 வரும். எத்தனை 0 இருக்கோ அத்தனை 0 எடுத்து எழுதிக்கணும். என்றைக்குங்க, 1, 2, 3, 4, 5, 6, 7, 8. இப்போ எத்தனை 0 வருது, 8. இப்போ எவ்வளோ செலவாகுதுன்னு பார்ப்போமா. 1, 10, 100, 1,000, 10,000, 1,000,000, 10,000,000 கோடி, 10 கோடி. அப்போ வந்து என்ன ஆகுது, 20 கோடி வந்து செலவாகுது. ஓகேவா, வாங்க நெக்ஸ்ட் கிளாஸில் அடுத்த சம்மா பார்ப்போம். இந்த சேனலை வந்து தொடர்ந்து கண்டினியூஸாக பாருங்கள். நன்றி, வணக்கம்.